வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் பேரானார்மலோட இன்சிடெண்ட்டு பற்றி தான் பேச இருக்கிறோம். பொதுவாக இந்த பேரானார்மல், அதாவது ஹாண்டாடிக்கான வீடு, அங்கே தங்கியிருந்த நபர்களுக்கு ஆவிகள் சம்பந்தமாக ஏதாவது சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும், அந்த மாதிரியான சில கதைகளைத்தான் நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேரி எலைன் ஃபயர்ஸ் புக் ரொம்பயுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இப்போ வர பார்க்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஆன்டிகோனிஸ் அப்படிங்கின்ற ஒரு சின்ன நகரம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அது யாருக்கு சொந்தம் அப்படின்னா, மேரி மற்றும் அவருடைய கணவர் அலெக்சாண்டர் மெக்டொனால்ட் இவங்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் கிடையாது. அதனால் மேரி எலன் அப்படிங்கின்ற ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்ததாகவும், அவளுக்கு சற்று மனநல கோளாறுகளும் இருந்ததாக சொல்லப்படுது. இப்படி இருக்கின்ற நிலையில் சீராக போய் கொண்டிருந்த இவங்களுடைய வாழ்க்கையில், அவங்க ரொம்பையும் நேசித்த அந்த வீட்டில் திடீர்னு ஒரு நாள் ஒரு அறையில் தீப்பிடிக்க ஆரம்பித்திருக்குது. மேலும் அந்த தீயை அணைத்து விட்டு அது ஏன் ஏற்பட்டது என ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அந்த வீட்டில் பக்கத்தில் ஏதும் அடுப்போ அல்லது தீப்பற்றுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் மற்றும் தீயை உண்டாக்கக்கூடிய பொருள்கள் ஏதும் இல்லை. அப்படி இருந்தும் தீப்பிடித்ததற்கான காரணம் அவங்களுக்கு ஒரு வியப்பையே ஏற்படுத்தியிருக்குது. திடீர்னு இந்த மாதிரியான நிகழ்வுகள் சீரான கால இடைவெளிகளில் ஏற்பட ஆரம்பித்ததை தொடர்ந்து இவங்க ரொம்பயுமே குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்களோட சேர்த்து அவங்க வீட்டுக்கு அருகில் இருந்தவங்களும் ரொம்பையும் பயந்து போயிருக்கிறாங்க. இந்நிலையில் சில பாரநார்மல் ஆராய்ச்சியாளர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை சோதனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அலெக்சாண்டருக்கு இதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் சொன்னதுனால அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அதில் முதல்ல வந்து ஆராய்ச்சி செய்தவர் அந்த வீட்டில் சில அமானுஷ்யம் சம்பந்தமான விஷயங்களை தான் உணர்ந்ததாகவும், தன்னை யாரோ முதுகில் அடித்தது போன்று அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் மற்றும் ஒரு ரிசர்ச்சரை கூட்டிகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அவரும் அதே போன்று தன்னை முதுகில் ஏதோ ஒரு கை வந்து அடித்ததாகவும், கன்னத்தில் அரைந்ததாகவும், அது போன்ற உணர்வுகளை தான் உணர்ந்ததாகவும், அதற்குண்டான சடங்குகளை செய்தால் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு விடிவு பிறக்கும் என தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனாலும் இவங்க சொல்கிறத அந்த அலெக்சாண்டருக்கு பேரானார்மல் சம்பந்தமான விஷயங்கள் கூட கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாததால் அவர் அதை முற்றிலும் மறுத்ததாக சொல்லப்படுது. அதன் பின்னாடி புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவருடைய பேர் டாக்டர் பிரின்ஸ், அவரும் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சில ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் மற்றும் பென்சிலை கொண்டு வர சொல்லி அவர் அதில் சில வித்தியாசமான கிறுக்கல்களை கிறுக்கியிருக்கிறாரு. அதன் பின்னாடி இந்த தீ விபத்திற்கு காரணம் அவங்களுடைய மகளான மேரி எலன் தான் எனவும், அவளுக்கு தான் இந்த மாதிரியான ஏதோ சில அமானுஷிய தாக்குதல் இருந்ததாலும், அது அவளுக்கே தெரியாமல் அன்கான்சியஸ் நிலையில் அவளை இந்த மாதிரி செய்ய வச்சிருக்கு என தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய மகள் மீது அப்படி எந்த விதமான நெகட்டிவான சக்திகளும் கிடையாது எனவும் அவங்க குடும்பத்தார்கள் வாதிட்டிருக்கிறாங்க. இதனால் எல்லாருமே ரொம்ப குழம்பி போனாங்க. காரணம் என்னென்னா, மேரி எலன் கொஞ்சம் மனநலக் கோளாறுகளுக்கு ஆட்பட்டவங்க. அவங்கனால அறிவியல் ரீதியாக இப்படி தீயை ஊட்டக்கூடிய திரவங்களை ஏதும் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பில்லை எனவும், மேலும் அவங்க வீட்டில் தீப்பற்றியதை பார்த்த சில நபர்கள் அந்த தீயெல்லாம் மனிதர்களினுடைய கவனக்கோளாறாலோ அல்லது வேறு இயற்கையாகவோ நடந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய ஒரு தீ மாதிரி அது இல்லை எனவும், அது சில மர்மங்களாகவே இருந்ததாகவும் பலரும் நம்புனாங்க. மேலும் சில அறிவியலாளர்கள் இதை ஆய்வு செய்துட்டு அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு விதமான ரேடியோ கதிர்வீச்சுகள்னால தான் இந்த மாதிரியான தீ ஏற்பட்டது என தெரிவித்தாங்க.
ஆனால் அதை யாரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. இந்த விபத்து காலத்தில் சில நேரம் அவங்க வெளியில் போய் தங்கியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் வரும்பொழுதும் இதே மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டதால் ரொம்பயுமே பதறி போயிட்டாங்க. இப்போ வர மேரி எலைன் ஃபயர்ஸ்புக் இன்சிடெண்ட் ஒரு தீர்க்கப்பட முடியாத மர்மமாகவும், அந்த வீட்டில் 20க்கும் மேற்பட்ட முறை தீ ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை யாராலையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியலை எனவும் சொல்லப்படுது. 1920களில் நடந்த இந்த சம்பவம் இப்போ வர ஒரு விடை தெரியாத பாரானார்மல் இன்சிடெண்ட்டாகத்தான் பார்க்கப்படுது. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.